பாரதி வித்யா பவனுடைய பொண்ணு. இந்த பாட்டிலேயே சொல்லுவாங்களே, தங்க தேர் போலே மின்னும் ஒரு மருதாணி போல சிவந்த கண்ணங்கள், அப்படியே புன்னகை தேனாய் வடியும் தங்க கிண்ணங்கள். பொதுவாக நான் எல்லாம் யாருக்கும் புகழ்ச்சி பட மாட்டேன், அந்த அளவுக்கு அறிவும் அழகும் சேர்ந்த ஐஸ்வர்யா மேனன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். Thank you, Rajbogan sir, for the wonderful introduction. thank you all for coming. Romba nandri. First of all, I would like to take this opportunity to thank few people here. First one, the enga producers, Khushbu ma'am and Sundar sir. Thank you so much. Sundar sir, ellathum theriyum, he's a legendary director. So, ella actor ko avaroda work pannona, it's a dream. So, through this film, I'm so glad and privileged to have associated with Sundar sir, Khushbu ma'am and Avni. Thank you so much for this opportunity, ma'am. Second, I would like to thank Aadhi. Aadhi is the heartthrob of youngsters. அவர் வந்து அவ்வளோ மல்டி டேலண்டட், அவரால் பண்ண முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. ஹி இஸ் அ கிரேட் டான்சர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், ரேப்பர், வாட் நாட். ஸோ ப்ளஸ் ஹீஸ் இமென்ஸ்லி கிஃப்டட் அண்ட் மோர் தென் தேட் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன், ரொம்ப நல்ல மனிதர். ஸோ ஸோ ஐம் ஸோ கிளாட் டு பிளே யுவர் ஹீரோயின் இன் திஸ் ஃபிலிம் ஆதி. ரொம்ப நன்றி. அண்ட் ஐம் ஸோ கிளாட் இன் த ஜேர்னியில் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் ஐ ஹவ் காட் இன் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆதி. அண்ட் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர். Thank you, Raana sir. Thank you for making me your Ankita. Thank you so much for giving me this opportunity. He is adavadhu or first padathula or commercial film, out and out commercial film pandrathu, I don't think it's easy. Ana avaru vandu or cake walk mari panirkaru. And na padam nare edalo theater la paathen, or 7 times paathen indha or 3 naal naal la. ஒரு தடவையும் அவ்வளோ கைத்தட்டல் அவ்வளோ விசில். ஸோ ஒரு ஒரு கைத்தட்டலும் ஒரு ஒரு விசிலும் அவருக்கே போய் சேரும். ஸோ தேங்க்யூ ராணா சார். அண்ட் நெக்ஸ்ட் மை டிஓபி வாஞ்சி சார். தேங்க்யூ வாஞ்சி சார் ஃபார் மேக்கிங் ஆல் ஆஃப் இஸ் லுக் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நானே ஐ வாஸ் ஆஸ்ட்ராக். தேங்க்யூ ஸோ மச். Next, I would like to thank Badava Gopi sir, Satya, Kishore, Vijay, my dance master Santosh sir, a special thanks to you for being so patient with both me and Aadhi. Engal kadaga solli kuttinga, romba nandri. Rajbogan sir, Kadir, art director sir, and fight master sir, Pradeep sir, Ravi Maria sir, thank you so much for this. Ungala mari enak alaga pesa theriyadhu, but still neenga romba alaga panirundinga. Oru oru comedy avlo alaga undide screen la, it was beautiful. And Ravi Kumar sir, thank you so much. And a special shout out to the AD team, Harish, Arvind, Sendil sir, and I'm sorry if I missed out other names, and styling team Oliver and Preeti, and every technician of Naan Sirithal, thank you so much. Thank you. இந்த தருணத்துல உலகமே சேர்ந்து ஆஸ்கார் மேடையில் ஒரு கொரியன் படத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆசையா போய் பார்க்க ஆரம்பிச்ச 5-6 நிமிஷம் நாங்களா, ஏ எங்கால 20 வருஷத்துக்கு முன்னாடி இது எடுத்துட்டாரியா என்று நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இயக்குநர்களினுடைய இயக்குனர் எங்கள் மூத்த சகோதரர் அண்ணன் K.S.Ravikumar அவர்களை ஒரு பலத்த கரவழியுடன் போனார். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யூஸ்வலாக அனைவருக்கும் வணக்கம் சொல்லுவேன், இங்கே பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மிச்சம் இருக்கவங்கெல்லாம் ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரவி மரியா ஃபேமிலி, சரி. எனக்கு முதல்ல தயாரிப்பாளர் குஷ்பு அண்ட் சுந்தர் சி, இவங்க படங்களில் ஏற்கனவே ஒரு படம் இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், இது 2வது படம். அந்த படத்தை வந்து முதல் சுந்தர் சி வந்து நடிக்கிற அறிமுகமாகிறாருன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. தலைநகரம், அதில் வந்து ஒரு கேமியோ ரோல், ஒன் அண்ட் ஹாஃப் டேஸோ 2 டேஸோ நடித்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கிய குஷ்பு அண்ட் சுந்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ராணா வந்து என்னை ஆஃபீஸில் வந்து பார்த்து இது மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன
ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள் சார்னார். பார்த்தேன். இல்லைப்பா, இல்லை இல்லை, எனக்கு என்ன கேரக்டர் இந்த இதில் இல்லை சார், உங்கள் கேரக்டர் கேரக்டர் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து இப்போ என்ன என்ன கேரக்டர்? இல்லை, நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று, அதே அந்த டெல்லி பாபுன்றது ஒரு வில்லனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் சார், அதில் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நான் தான் மெயின் வில்லனா? இல்லை இல்லை சார், நீங்கள் இல்லை சார், ஆதி தான் மெயின் வில்லன் அப்படின்னார். அப்போ ஹீரோ யார்? ஹீரோவும் ஆதி தான் சார். அது எப்படின்னா, அது அவர் ஆதி வந்து ஹீரோ, அவருடைய சிரிப்பு தான் அவருக்கு வில்லன். இதுதான் சார் மெயின் கான்செப்ட்னு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இதுவே பார்த்தேன். அப்புறம் ரஜினி சார் வந்து பாராட்டினது அதெல்லாம் சொன்னாங்க எனக்கு. அந்த பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன புது கான்செப்ட் இருந்தது. சில பேர் சொல்லலாம் இதெல்லாம் என்ன நேச்சுரலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது மீறி சில பேர் இருப்பாங்க, அதாவது ஒரு பயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயப்படுவாங்க. நான் நிஜமான கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நிஜமாக பார்க்கும்போது இப்போ ஏதாவது கோபமாக திட்டோ, நானே இப்போ ஒரு அஸ்டண்டேட்டர் கோபமாக திட்டேன்னா, அதில் ஒருத்தர் மட்டும் இருக்கா சரவணன் ஒருத்தர், அது ராணாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா என்ன இவ்வளோ திட்டம், என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்காது, போய் அந்த வேலையை செய்யணும். சரி சார், இது என்கிட்ட ஓகே. அதுக்கப்புறம் அவனுடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பாலகிருஷ்ணா கிட்ட அவன் மாறினான் சார், நான் சொல்கிறேன் சிரிக்கிறான் சார், அவன் அந்த அந்த பார்ட்டி சார், அந்த பாட்டிலேருந்து இன்னும் அடிக்க ஓடுறாரு அவனை சார், இழுத்து சார். இல்லை சார், அவன் கேரக்டர் எப்படி தான் சார், எதுக்கு எடுத்தாலும் வந்து அவனுக்கு கோபம் வந்தால் கூட எது வந்தாலும் வந்து அவனால் சொல்ல முடியாது சார், எடுத்து சிரித்து சமாளிச்சிருவான், அப்படியே பழகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க ரியலாக. அதனால் வந்து நேச்சுரல் இல்லை, இது வந்து ரியாலிட்டி இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க சில பேர். அதெல்லாம் இல்லை, இருக்காங்க அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ். அப்படி ஒரு கேரக்டரை பொறுக்கி எடுத்து அது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி, அது பாராட்டினதுக்கப்புறமா அதை வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமாக பண்ணி, அதை இதை செலக்ட் பண்ணி இந்த சிறுவன், அது வந்து அதை செலக்ட் பண்ணி அது வந்து அதுதான் அவருடைய சக்ஸஸ். இதான் ஒரு வித்தியாசமான ஒரு மேட்டரை பிடிச்சிட்டு அது நமக்கு என்ன, நமக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸு, நமக்கு என்னெல்லாம் மைனஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம அதில் இறங்கணும். ஸோ அவருக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸுன்றது அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் கண்டினியூஸ் ஹிட் கொடுத்துருக்காரு ஹேட்ரிக் இந்த படம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவருடைய நானும் வந்து ஒரு படத்தில் பயணம் பண்ணேன் அப்படின்றது. நிஜமாக இஸ் சம்திங் எல்ஸ். நான் வந்து யூஸ்வலாக கனல் கண்ணனோட ஃபைட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரஜினி சார் சொல்லிட்டு பாரு, அவர் என்ன சார் கீழே ஏதோ தேடிட்டுருக்காரு, பொறுக்கிட்டு ஏதோ சில்லறையெல்லாம் போட்டுட்டு அது ஏதோ காணாமல் தேடுற மாதிரியே இருக்கு. இல்லை சார், அவன் தேடலை, அவன் மைண்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அது மாதிரி அதை மாதிரி இவர் ஆதி வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஷூ, அவருக்கு ஷார்ட் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஹீரோக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு ஏசி இருக்கும், ஒரு நாலு பேர் நாலு சேர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து பார்த்ததே இல்லை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில். எப்போவுமே எங்கேயோ சுற்றிட்டு இருப்பார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பார், இல்லை ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு அடுத்த டியூன் போட்டுட்ருப்பார். அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதன். வேறு என்ன, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி. ஆதி வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக ஏதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா, ஏ அவன் சொல்கிறான் பாரு அது நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, அது வருஷம் வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்வாரு. ஸோ அப்போ அது ராணா கிட்டே சொல்லுவார், ஆஸ் எ டைரக்டர் அது ராணா கிட்டே மரியாதை கொடுத்து, இப்போ ராணா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு அதை வச்சுக்கலாம்னா, ராணா வந்து இல்லை சார் அது வந்து இந்த இடத்துல செட் ஆகுது, சரி சரி அப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து, அதாவது சொல்லக்கூடிய இதுவும் இருக்கணும், அதை வேண்டாம்னு ஒதுக்குனதுக்கப்புறமா அதை வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பக்கமும் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஹீரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய்னுடைய ரிசம்பிளன்ஸ் இருக்குது, தட் இஸ் விஜய்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லலை, விஜய்க்கு வந்து தனியும் வேறு மாதிரி. இப்போ நேராக பார்க்கும்போது விஜய் எப்படி வெக்கப்படுவாரோ அந்த மாதிரி வந்து எப்போ ரொம்ப வெக்க ரொம்ப ஹம்பிள் அந்த அந்த ரொம்ப சிரிப்பு அது மாதிரி இருப்பார். ஆனால் அது ஸ்டேஜ் ஷோ ஒன்று பார்த்தேன் அன்னைக்கு, அசந்துட்டேன். இவ்வளோ எனர்ஜி என்ன, அப்படியே ஆடியன்ஸை வந்து ஆட வைக்கிறதுக்கு இவர் ஒருத்தர் போதும். ஸோ இன்றைக்கி ஆட வச்சுக்கிட்டு இருக்காரு படங்கள் பார்க்குற அந்த ஜனங்களை. ஸோ ஆதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ராணா, தேங்க்யூ வெரி மச், விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. உன்னுடைய பர்த்டே வந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டுன்றது வந்து பெரிய டபுள் சக்ஸஸ் மாதிரி, டபுள் சந்தோஷம் உங்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், கொஞ்சம் உடனே பண்ண ஆரம்பிச்சுருங்க அடுத்த படம். ஒரு ரெண்டு வருஷம் கேப்பு இதெல்லாம் வேணாம். அடுத்த படங்கள்லாம் வந்து உடனே ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் யார் அப்படின்றது தெரியும்.
ஓ அந்த படம் பண்ணார் அவரா அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிற அளவுக்கு அந்த கேப் விடக்கூடாது. அப்போதான் நீங்கள் லைம் லைட்லேயும் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய பழக்கம். அப்புறம் வாஞ்சி ப்ரோ, வாஞ்சி வாஞ்சி ப்ரோ வந்து நீ ஏன் அவர் எப்படி ஷார்ட் வைக்கிறதே தப்புன்னு எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். இந்த எல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்புன்னு. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக 10 வருஷமாக ஒர்க் பண்ணும்போது நான் என்னால் கற்றுக்கிட்டனும். அது வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா சில வெளிப்படங்கள் பார்க்கும்போது ஏன்னா அது லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே தப்பு தப்பாக இருக்குதுன்னு எனக்கு தோணும். ஆனால் அவங்க பெரிய சக்ஸஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம சைலண்ட்டாக இருந்துடும். ஸோ நம்ம இலக்கணம்னு ஒன்று அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு பேர் உட்காந்தாங்கன்னா இவர் இந்த பக்கம் இப்போ கேமரா வைக்கிறீங்கன்னா அவர் வந்து லெஃப்ட் லுக் பார்க்கணும், அந்த பக்கம் கேமரா வச்சா இவர் வந்து ரைட் லுக் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம். அது ஆப்போசிட் ஆங்கிள் போயிட்டால் என்ன பண்ணுவீங்க? அதை யார் பண்ணதுன்னா மணி சார் பண்ணார். மணிரத்னம் சார் டக்குன்னு ஆப்போசிட் ஆங்கிள் போயிடுவார். ஆடியன்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த இந்த பக்கம் வைக்கும்போது இந்த போர்டு இருக்குது, அந்த பக்கம் வைக்கும்போது ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்போது அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பக்கம் வைக்கும்போது இந்த லெஃப்ட் ரைட்டு எல்லாமே மாறி போயிடும் நடுவில் க்ளோஸ் அப் கட் பண்ணும்போது. ஆமாம் இல்லை அப்படின்னு நினச்சி பாருங்க. கரெக்டு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி, ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அந்த படமும் அவரும் சக்ஸஸ் ஆகிட்டா எதுவுமே தப்பு இல்லை. இலக்கணமே இல்லை சினிமாவில். யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும். ஆனால் அவங்க ஜெயிச்சா அவங்க தான் கரெக்ட். அவ்வளோதான், அதான் சினிமா. அதனால் நான் இதுவும் இதெல்லாம் எனக்கு பிகினிங்லேயே டேஸ்ட்லேயே தெரிஞ்சதுனால நம்ம நடிக்க போகிற இடத்துல இது தப்பு அது ரைட்டர்லாம் நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ ரைட்டு பண்ணுறீங்க, எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் இன்னும் வளர முடியும், இன்னும் கற்றுக்க முடியும் உங்கள் மூலியமான்ற பொசிஷனில் தான் நான் வந்து நடிக்க வரும்போது அந்த ஒரு மனப்பான்மையோடு தான் நான் வரேன். ஸோ யாருமே எதுவுமே ஃபுல்லாக கற்றுக்கல. கட்டுறது கைமண்ண அளவுன்றது எல்லாருக்கும் உண்டு, அது இவ்வளோ பெரிய ஆனாலும் உண்டு. ஸோ நானும் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது கொஞ்ச நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிற மாதிரி இல்லை. நடிக்கிறது கூப்பிட்றதுனால சின்ன சின்ன படங்களாக இருக்கும் போது நான் நடிக்கிற படங்கள் ஆல்மோஸ்ட் தட் இஸ் ஒரு 8 படமும் 9 படம் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸ் தான். காரணம் வந்து அவங்க இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஒரு கருவு கொண்டாந்து சொல்லும்போது அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது அவங்க நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை தெரியுது. நான் நீங்கள் உங்களை நினச்சிட்டே தான் சார் இந்த வில்லன் கேரக்டர் பண்ணேன், உங்களை நினச்சிட்டு தான் சார் இந்த ஹியூமர் கேரக்டர் பண்ணேன்னு சொல்லி வரும்போது ஓகே, அவங்களுக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து ஒரு புது குரூப்போடு ஒர்க் பண்ணால், ஒரு டு பி ஃப்ராங்க் இளைஞர்களோடு ஒர்க் பண்ணால் நம்மளும் இளமையாகவே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் கை காமிச்சேன் இல்லை. இப்படி இப்படின்னும் போது நான் டைம் பார்க்குறேன். இப்படி இப்படின்னு நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், நம்ம பேசுறதுக்கு இப்படி இப்படின்னு சொல்கிறாரா? இல்லை இப்படி இப்படின்னு ஓ சக்ஸஸ் மீட்டுன்னா அப்படின்னா அப்படி தான் நடக்கும். இல்லை இப்போ அப்படி நடக்கிறது இல்லை. அப்பா ப்ரெஸ் பீப்புளே சிரிக்கிற அளவுக்கு நான் வந்து பேசிட்டேயா? ப்ரெஸ் பீப்புள் கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு பேசியிருக்கேன்னா பாருங்கள். அதாவது உண்மையாகவே அப்போல்லாம் ப்ரெஸ் மீட் வந்து இந்த சக்ஸஸ் அப்படின்னாவே இட் வில் பி லைக் ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டு தான் இருக்கும். இது மாதிரி மேடையெல்லாம் போட்டு எல்லோரையும் பேச விட்டு சரி ஓகே ரெடி. அப்புறம் அனைவருக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுகளும் நன்றி. ஒரு ஒருத்தருக்கும் சொல்லலான்னு தப்பாக நினச்சிக்காதுங்க. சரி, நீங்கள் ஃபைட் பண்ண சொல்லி கொடுத்ததுக்காக நான் பண்ண, நீ சொன்னது தானே பா பண்ணேன், சொன்னது நான் வந்து தப்பாக பண்ண மாதிரியே சொன்னேன். நீ பேசுனேன் அவர் என்ன சொல்லிவிடுதோ அவர் தான் பண்ணேன். அவ்வளோதான் இருந்தது ஃபைட்டு அதில். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து டப்பிங்கில் என்னுடைய போர்ஷன் மட்டும்தான் அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நேராக படம் பார்க்குறதுக்கு இன்னும் டைம் வரல. 2-3 நாள் இப்படி புக் பண்ணி கேன்சல் பண்ணி வேறு ஒருத்தவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காரணம் வந்து இன்றைக்கி இருக்காது அப்படின்னு நினச்சா அன்றைக்கி இருக்கும், இன்றைக்கி இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு படங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. முக்கியமான விஷயம் இந்த சின்னவங்க வந்தவங்கெல்லாம் வந்து நைட்டில் தான்ப்பா ரா கோழி தான். அவங்கெல்லாம் ராக்கோழி தான், ராத்திரில தான் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய மேக்ஸிமம். இப்போல்லாம் சொன்னால் நம்மளெல்லாம் தூங்க விடுறது இல்லை. இரவு நீள் ஆட்டம், பகல் நீள் தூக்கம். இரவு நீள்னா ஆட்டமே அவங்களுக்கு வந்து சினிமா எடுக்கிறது தான். ஸோ ஆல் த பெஸ்ட் த யூத் டீம். என்னையும் யூத்தில் கலந்துக்கிட்டு கலக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ குஷ், தேங்க்யூ எவ்ரிபடி. வாழ்த்துக்கள் ராணா. இது மைக் இல்லாமே அவர் பேசியிருக்கலாம், அப்படி மைக்கை முத்தமிட்டு பேசிய ராணாவுக்கு வாழ்த்துக்கள். பொதுவா சிங்கப்பால தங்க கிண்ணத்துல தான் வைக்கணும்பாங்க, ரொம்ப ஸ்பெஷல். சிங்கப்பால தங்க கிண்ணத்துல வைக்கலன்னா அது கெட்டணும் அப்படிம்பாங்க. அது ரொம்ப
ரொம்ப ரொம்ப எலைட்டான ஒரு விஷயம். அப்படி இந்த எங்களுக்கு விதை போட்டது எங்களுடைய தயாரிப்பாளர், எங்கள் அன்பு மூத்த அண்ணன் சுந்தர் சி அண்ணனுடைய அவனி மூவி சிங்கப்பால்னா அதை ஏந்தி தாங்கிய தங்க கிண்ணமாக இருந்த ராக்ஃபோர்ட் என்டர்டைன்மெண்டினுடைய நிறுவனர் டி முருகானந்தம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மீசிய முருக்கில் எப்படி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு உதவினாங்களோ, அதே போல் நட்பே துணையில் திருச்சி மதுரை ஏரியா பண்ணுறதுக்கு உதவினாங்களோ, அதே போல் நான் சிரித்தாலையும் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவிய ஆவினி மூவிஸ் குஷ்பு அவர்களுக்கும் சுந்தர் சிதார் அவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. அதையும் மீறி ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு, அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான், அவருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சது வெள்ளி சனி ஞாயிறுல, அதே போல் உலகம் முழுக்க 735 தேட்டர் போட்டிருக்கேன். அடுத்த படத்தில் 1000 தேட்டர் போடுவேன். மிக்க நன்றி. பொதுவாக அந்த காலத்தில் நம்ம நிறைய பயந்துக்கிட்டே இருப்போம், எப்படியாவது நல்லா படிச்சிடணும், எப்படியாவது வேலைக்கு போயிடணும், எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது வீடு கட்டிடணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும், எப்படியும் குழந்தை பெற்றுப்போம், அதில் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறமேட்டு அவங்கள படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ நான் நிறைய இந்த 2K கிட்ஸ் அவங்களெலாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அவங்களுக்கு பயமே கிடையாது, அவங்க கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்பாங்க. ஏதாவது அவங்ககிட்ட போய் அவங்க ஃபெட்டப் ஆகிட்டாங்களா நம்ம டெஸ்ட் பண்ண போனால் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஒரே வார்த்தையில் முடிப்பாங்க, தூக்கும் போது நம்ம கவலைப்படவே வேண்டாம், ஜெயிக்கும் போது ஆடவே வேண்டாம், ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் தலைமுறையை இந்த நாட்டில் நான் கண்டுகொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியெல்லாம் பேசிட்டே இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை முனையாக இருக்கக்கூடிய ஒருவர், மேடைக்காக சொல்ல ஃப்ரம் தி ஹார்ட் சொல்றேன், மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு மனிதர். இந்த ஒரு வருஷம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நடிகரா நானும் நடிச்சிருக்கேன். என் முன்னால் மட்டுமல்ல, யார் முன்னாலும் சக மனிதரை திட்டாத ஒரு மாமனிதர். இந்த சின்ன வயசுக்குள்ளார ஏதாவது நல்லது பண்ணணும்னு கடந்த 2 ஆண்டுகள்ல தமிழ் சோசியல் மீடியால வந்த மிக சிறந்த படைப்புனா தமிழி அப்படின்னு ஒரு படைப்பு. அதற்காக ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரி சொந்த செலவில் பண்ண ஒரு உண்மையான கலைஞர். இப்ப இங்க நாம பேசிட்டு இருக்கோம், இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இப்படி இன்னும் கண்டுகொள்ளப்படாத இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இருக்கு பாருங்க, அதுல நிறைய பேர் வெளில வர வேண்டும் என்று ஓயாது உடைத்து சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர். கொஞ்சம் போன வாரம் முன்னாடிதான் ஆடியோ லான்ச்லாம் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆடியோ லான்ச்ல அவர் சாப்பிடவே இல்லை அந்த 2 நாள் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. எனக்குலாம் ஒரு பெரிய வருத்தம், அவர் சாப்பிட போனாதான் நாங்களாம் சாப்பிட முடியும். நானும் கதிரெல்லாம் புலம்பிட்டு இருந்தோம், ஆளுக்கு பசிக்கவே பசிக்காதான். இவருடைய பசி கலை பசி, அப்படி ஒரு நாடு முன்னேற நாட்டுப்பற்ற வேண்டும் என்பார்களே, அப்படி நல்ல நல்ல மனிதர்கள் இவரை போன்ற மனிதர்கள் வந்தால்தான் மாணவர் சமூகம் முன்னேறும். இந்த மேடையினுடைய நாயகன், ஹாட்ரிக் அடித்த அன்பு நண்பர், ஹிப்ஹாப் தமிழன் ஆதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல் நன்றி. இது வந்து சக்சஸ் மீட், சக்சஸ்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தங்கிறதுனால, எப்படி ஜெயித்தோம் அப்படின்னா அன்பால் மட்டும்தான் ஜெயித்தோம். அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய ரசிகர்கள், நண்பர்கள். அதாவது என்னோட முதல் சோஷியல் மீடியாவில், அதாவது யூடியூபுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு மேடையாக ஏறி இறங்குறப்ப அங்கேருந்து கைத்தட்ட ஆரம்பித்து இன்றைக்கி தொடர்ந்து சில்வர் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறமும் கைத்தட்டிகிட்டே இருக்காங்க. அந்த இடைவிடாத நட்பு வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரசிகர்களையும் அதை இந்த நண்பர்கள், இது ஒரு குடும்பமாக நாங்கள் இயங்க காரணமாக இருக்கிறது என்னென்னா, என்னோடய கலை, என்னுடைய படைப்புகளை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பாலமாக இருக்கிற ஊடகம் தான். அந்த ஊடகத்துக்கு என்னுடைய ஆம்பள திரைப்படத்திலிருந்து நான் இந்த மேடையில் வந்து பேசுகிறப்ப எனக்கு சரியாக எப்படி பேசணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர், நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து பேசுறது விட பாடுறது ரொம்ப, இல்லை ரேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு முறை வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து, நான் இப்போ பர்சனலாக பாயிண்ட் அவுட் பண்ண வரும்ல. ஸோ வந்துட்டு இப்போ நான் மூணாவதா இந்த இது முடிச்சு, படம் ப்ரெஸ் ஷோ முடிச்சு வெளில வந்து கொஞ்ச நேரம் நின்று இப்படி அப்படின்னு எனக்கு அவ்வளோ நேரம் பேசி உங்களில் என்னை ஒருத்தனாக பார்த்து அவ்வளோ நேரம் பேசி நீங்கள் போகணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் இது பண்ண, அடுத்து இப்படி ஸ்டெப் எடு, அடுத்து இப்படி பண்ணுன்னு ஊடகத்துறையிலேருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து இந்த ஜேர்னியில், இந்த கடந்த 5 வருடங்கள் சினிமாக்குள்ளே நான் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், இல்லை நான் நல்லா செய்கிறப்ப பாராட்டுறதாக இருக்கட்டும், தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு ஊடகத்துறை நண்பருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் சுந்தர்னா ஒரு பாட்டு வேணும்னு கேட்க வந்தவரை ஒரே போத்தா போத்தி ஒரு படம் பண்ணிட்டோம், ஆம்பளைன்னு ஒரு படம் பண்ணோம். சரணம் பல்லவின்னா என்னன்னு பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துலேருந்து இன்றைக்கி, அதாவது அப்போருந்து நான் அவர்கிட்ட சொல்கிறது, ஆனால் ஆர்ட்னா அது, ஆர்ட்டுக்கு எதுக்குனா ரூல்ஸு, ஆர்ட்டில் எதுனா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. அவர் வந்து இப்போ ஆக்சுவலாக நேற்று நாங்கள் எல்லோரும்
சாப்பிட்ருக்கப்பா அவர் சொன்னார். இவன் அப்போருந்து சொல்லிட்டு இருப்பான், கடைசியில் இவன் அதான் சரணம் பல்லவியில் அதெல்லாம் வேணாண்ணா இது இப்படி கூட போடலாண்ணா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவர் ஒரு அடுத்து என்னை வந்து ஆக்ஷன் படத்துலேயே வந்து மியூசிக் டைரக்டரெல்லாம் நீ ஒழுங்காக நடிக்கிற வழியைப்பா நடிக்கிற வேலையைப்பார், நடிகனாகிறது ரொம்ப கஷ்டம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு என்னை சொல்லிட்டே இருப்பார். ஆனாலும் பிடுங்கி இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன். இப்போ அரண்மனை திரி வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறாரு. இப்போ நேற்று பாட்டு போட்டு காமிச்சேங்கிறது சொன்னார். கிட்டத்தட்ட எல்லா இப்போ இதுதான் ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப நான் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு சரணம் பல்லவி தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. ஸோ அப்போ வரைக்கும் அவரை நான் தைரியமாக கலாய்க்கலாம், அவர் என்ன கலாய்ப்பார், எதுனா டக்குன்னு சுட்டி காட்டுவார், என்னை இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் ஜாலியாக அவர் என்ன வேணால் சொல்லுவேன். ஸோ இப்படி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஒரு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து என்னை வந்து மீசை முறுக்காகட்டும், நட்பே துணை ஆகட்டும், இப்போ நடந்த நான் சிரித்தால் ஆகட்டும், முழுக்க முழுக்க என் மேலே நம்பிக்கை வச்சுருவார். நீ பார்த்துக்கன்னு தெரியும் அப்படின்னு ஒன்று சொல்லிடுவார். அது அவர் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறாரா இல்லை வந்து சரி பண்ணி முடிச்சிருவான் எப்படியும் அப்படிங்கிற ஒரு சரி இவன் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது என்ன சொல்கிறது அவருக்கு வந்து அது வந்து அந்த நம்பிக்கை வந்து அது பாசமாக சரி தம்பி இருக்கான் பார்த்துப்பான் அப்படிங்கிற பாசமாக இல்லை இவன் திறமை இருக்குது நம்பிக்கையா அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் இது வரைக்கும் என்னை எதுவுமே சொன்னதில்லை. அதனால் நான் இந்த வெற்றி எனக்கு இது சந்தோஷத்தை தரது விட முக்கியமாக நம்ம மேலே நம்பிக்கை வச்சவங்களோட நம்பிக்கையை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பை சுமந்து வந்து அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து அந்த பாரத்தை இறக்குறப்ப தான் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னோடய பயணத்தில் நான் மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி நிறைய அண்டர் கிரவுண்ட் ட்ரை பண்ணி இப்போ அண்ணா சொன்ன மாதிரி கடந்த ஒரு வாரமாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த அஞ்சு நாள் அதான் பண்ணிட்டுருக்கோம். இந்த 2020 கிட்டத்தட்ட 8 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை சைன் பண்ணி அவங்களோட ஆல்பம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ தமிழ் எப்படி ஒரு 12 வருஷம் முன்னாடி, அதாவது என்ன ரொம்ப வயசாகல, அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். 12th ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப என்னோடய ஆல்பம்ஸ் வர ஆரம்பிச்சிது இன்டர்நெட்டில். ஸோ ஒரு 12-13 இயர்ஸ் ஆயிடுச்சு, 2007 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்லாம் பெருசாகிடுச்சு, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வர முடியுது, ஈஸியாக வர முடியுது. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு நிறைய ஆர்டிஸ்ட்டை நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து தமிழின்னு தமிழண்டா மூமெண்ட் ஒன்று வச்சு அதில் தொடர்ந்து டக்கர் டக்கர் பண்ணோம். அடுத்து இப்போ தமிழின்னு சொல்லி தமிழ் எழுத்துக்கள் உருவான வரலாறுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம். அது இப்போ தொல்லியல் துறை கூட வந்து பேசி அதை எல்லா காலேஜிலலாம் இது பண்ணுறதுக்கு அவங்களும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து முதல் தேவையாக இருந்தது, எனக்கு அப்போவே இந்த ஆசைலாம் இருந்துச்சு, ஆனால் காசு இல்லை, நான் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கப்போ அதெல்லாம் அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை. ஸோ நான் அதுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய ஸ்டெபிலிட்டி கொடுத்தது வந்து இந்த சினிமா தான். ஒரு மியூசிக் டைரக்டராக இன்றைக்கி ஆக்டராகி டிரெக்ட் பண்ணி என்னால் நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் செய்ய முடியுது. என்ன இந்த ஒரு ஹிப்ஹாப் தமிழாக வந்தது ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் சீன்லேருந்து, அங்கேருந்து இன்னும் நிறைய ஹிப்ஹாப் தமிழோட சிறப்பான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியுது. இது எல்லாத்துக்குமே காரணம் இவ்வளோ பயணத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருந்த சுந்தரனா அண்ணி ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் வந்து அதான் இது வந்து இந்த மூணு பெரிய இதுமாங்களே ரசிகர்கள் ஊடகம் என்ன என் மேலே நம்பிக்கை வச்சவங்க. இப்போ அடுத்து வந்து இந்த நன்றி இதை முடிஞ்சு இதோட இந்த நன்றிகளை இறக்கி வச்சிட்டேன். இப்போ அடுத்து கொஞ்சம் ஈஸியாக சொல்லிடுவேன். முருகானந்த் அண்ணன் வந்து முதல் தடவை மீசை முறுக்கப்போ வந்து ஃபஸ்ட் ஷோ நான் முடித்து 12 மணிக்கு வரேன், 8 மணி ஷோ போய் 12:00 அதை வரப்போ அவர் வந்து எனக்கு ஒரு மாலை போட்டு சொல்கிறப்ப சுந்தர் நான் சொன்னார் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்போ அனுபவிச்சுக்கோ இதுக்கப்புறம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் உண்மையில் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போடலை, இந்த டைம் வந்து கை கொடுத்து தம்பி நல்ல ப்ராஃபிட்டு அப்படின்னு மட்டும் சொன்னார். ஸோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து அவர் எப்படி கண்ணை மூடிட்டு வாங்கிட்டுரு. இந்த படம்லாம் வந்து நாங்கள் போஸ்டர் மட்டும்தான் விட்டோம், விட்ட உடனே வந்து படத்தை வாங்கிட்டார். நான் சொன்னேன் ஆனால் ஒரு சாங் வரும் அடுத்து இதெல்லாம் இல்லை இல்லை கன்ஃபார்ம் இட்டுன்னு அவர் ஹிட்டுங்கிறது எங்களுக்கு பக்குன்னு ஆகுது. ஸோ நல்ல வேலை வந்து இந்த படம் இவ்வளோ ஜெயிச்சு நல்ல ப்ராஃபிட்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போனார். ஸோ வந்துட்டு இது எங்களை நம்பின எல்லோரும் ஹாப்பி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து நாங்கள் நிறைய மீசை முறுக்கிலேருந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்திட்டு வரோம் யூடியூப்லேருந்து. அப்படிப்பட்ட யூடியூப்லேருந்து தான் நான் இயக்குனர் ராணாவையும் கண்டுபிடிச்சேன். ஸோ வந்துட்டு ராணாவுக்கு இந்த படம் ஒரு அறிமுகத்தலமாக இருந்து இன்னும் நிறைய படங்கள் அவர் மேன்மேலும் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா அவ்வளோ டேலண்ட் இருக்க பையன். ஸோ இன்னும் நிறைய தூரம் போகிறதுக்கு கண்டிப்பாக ராணா மட்டும் இல்லை, ராணான்னு சொன்னால் ராணா கூட அவனோட மிகப்பெரிய ராணா கூட ப்ளஸ் என்னென்னா அவருடைய டீம் தான். அந்த டீம் ஒர்க்குனால ராணாவோட சக்ஸஸ் மேலே உங்களுக்கு ஐஸ் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னாலும் அடியில் ராணாவை தாங்கி பிடிக்கிறது அவருடைய டீம், ஹரீஷ், செந்தில்னா,
சத்யா, ராஜ், அரவிந்த் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை வந்து, ஏன்னா நான் ஒரு மூணு படம் பண்ணேன், இந்த டீம் எப்படின்னா வந்து பயங்கர இன்ஃபார்ம்டா, யார் எத்தனை மணிக்கு வரணும், யாரை இத்தனை, ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வேலை பார்க்குறோம். ஸோ அவ்வளோ பேரையும் எந்த ஒரு சின்ன கிளாஸ் கூட இல்லாமல் சூப்பராக கொண்டு போனதுக்கு அந்த அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். நீங்கள் வந்து எல்லாரும் டைரக்டர் ஆகி கலக்குவீங்க கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முக்கியமாக இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட், எனக்கு ரவிக்குமார் நான் பார்த்தாலே கொஞ்சம் பயம். நான் வந்து விஜய்கிட்ட தான் கேட்பேன், அண்ணா இருக்காரா வந்துட்டாரா, இல்லை அது கொஞ்சம் சிவரிங் ஆகுது. நான் அதுக்கப்புறம் அண்ணா வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இந்த குட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர இதில் பண்ணுறப்ப தான் அவருக்கு வந்து நீ நீ லூஸுன்னு நினச்சேன்டா நான், அப்பப்போ பைத்திய மாதிரி இப்படி ஆடிட்டு இருப்பே இப்படி இப்படி செட்டில், நீ இப்போ இதெல்லாம் பண்ணுறியா நீ அப்படின்னு ஒரு சொன்னார். ஸோ வந்துட்டு ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட், அவர் எதுனாலும் திட்டுறதுனாலும் ஃப்ரம் த ஹார்ட்டில் இருந்து வந்துடும், பாராட்டுறதுனாலும் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து பேசிடுவார். அவர் வந்து இன்றைக்கி இந்த மாதிரிலாம் எனக்கு இங்கே வாழ்த்துனது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னது தான், இந்த படத்துக்கு வந்து நான் ஹீரோ, இந்த இந்த வெற்றி வந்து ஈஸியாக எனக்கு, இது கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், ஆனால் இது வந்து ஒரு ஒரு நாலு பில்லராக ஒரு பல்லக்கை தூக்குற மாதிரி இந்த படத்தோட தூணாகவே இருந்தது வந்து ரவிக்குமார் சார், ரவிமரிய அண்ணன், முனீஷ்காந்த் அண்ணன், ஷாரா, நாலு பேரும் அந்த அந்த மொத்த சீக்வன்ஸையும் இது பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து அந்த அதிலே வந்து பாதி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவங்களே படத்தை ஹிட் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து படவா கோபி அண்ணா வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு ரெண்டு சீன் வந்தார், பட் ராணாவும் நானும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கெமிஸ்ட்ரி மாதிரி, இப்போ அப்பாவுக்கும் பையனுக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இவரை வந்து இன்னும் அந்த செகண்ட் ஹாஃபில் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணால் ஒர்க் ஆவார், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு ஆல்ரெடி அதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் டயலாக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு நினச்சோம், அந்த ஸ்பேஸை கொஞ்சோண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தான் நினச்சோம். மித்தபடி அவர் அதில் இறங்கி அடித்து சிக்ஸர் அடிச்சிட்டாரு. உங்களுக்கு தியேட்டரில் கிளாப் வர்றது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்குக்கும் கத்துறாங்க, கிளாப் தட்டுறாங்க. அண்ட் அண்ணா சொன்னார், இப்போ நான் ஒரு 11 இயர்ஸாக எனக்கு ஒரு எனக்கு எல்லா நான் எல்லா ஷோவும் பண்ணிட்டேன், எல்லா ஸ்டேஜ் ஏறிட்டேன், எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வந்து எனக்கு ஒன்று வந்துச்சுன்னா அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இதுக்கப்புறம் பாருங்கன்னா, ஏன்னா வந்து எல்லாருமே டோட்டலாகவே கிளாப் தட்டி உங்களை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் தான், அதுவும் இந்த சில்வர் ஸ்க்ரீனில் இந்த படம் மூலமாக அவங்களுக்கு கிடச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடியே சென்னை 28 நீங்கள் பேசின அந்த டைலாக்குக்கே நாங்களாம் ஃபேன் தான், பட் நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் என் குட்டி தம்பி விஜய், கோயம்புத்தூரில் ஒரு தடவை ஏதோ ஒரு இதுக்காக ஈவெண்ட்டுக்கு போனப்போ அங்கே வந்து கருப்பு சட்டை போட்டு பவுன்சராக வந்து நின்றுட்டு ஃபேன் அவன், என்னோடய பயங்கரமான ஃபேனு. ஸோ அப்படி தான் அவன் எனக்கு முதல் முறையாக தெரியும். பயங்கரமாக கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுட்டு அப்பா அம்மா காசில் ஓட்டிடக்கூடாதுன்னு ஒரு துணிக்கடை வச்சு என்னென்னா பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறப்ப அவனுக்கு அப்பா வந்து விஸ்காம் படிச்சுட்டு டைரக்ட் பண்ணியிருந்தான், நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தான் அந்த பையன். நான் சொன்ன அவன்கிட்ட பயங்கரமான டைரக்ஷன் டேலண்ட் இருக்குது, நீ எதா ட்ரை பண்ணு அப்படின்னோடனே எருமசாணி சேனல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெண்டு வீடியோ வந்திருக்கு. நான் சொல்லி முடித்தேன் அவன்கிட்ட, என்ன சொன்னேன், நீ சென்னை வா, நான் இப்படி கோயம்புத்தூர் இங்கே தான் ஆரம்பித்தேன், பட் அங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நீ சென்னை வான்னு சொன்னேன். அவன் கிளம்பி சென்னை வந்து இறங்குறான், அதுக்குள்ள ஸ்டார். அதுதான் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து ஈஸியாக ஒருத்தரை டக்குன்னு தூக்கி விட்டுருது, ஆனால் அதுக்கப்புறம் நிலச்சி அதில் நிற்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பு தேவை. ஸோ ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த எருமசாணி வீடியோ வைரலானதுலேருந்து படம் நடித்தாச்சு, இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு ரோல் நல்ல ரோல் பண்ணியிருக்கான். அதை தாண்டி சொல்லாமல் கூடிய சீக்கிரம் இயக்குனர் வர ஆக போகிறான் தம்பி. ஸோ வந்து அவன் அங்கே ஒரு கனவு கண்டுட்டு இருந்தான், அது இன்றைக்கி அவனுக்கு கூட சீக்கிரம் நிறைவேறப்போகுது. ஸோ வாழ்த்துக்கள். அண்டு நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் ராஜ்மோகன்னா, நான் வந்து இதை எங்களுடைய லான்ச்சை வந்து வந்தார், வந்தவுடனே எப்படி இதை ஹோஸ்ட் பண்ணி, ஏன்னா ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் வந்து, ஆடியோ லான்ச் இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கர்டன் ரைஸ் ஒன்று ஈவெண்ட் நடத்தினோம், அதுலேயும் இந்த மாதிரி தான் வந்து பேசுகிற இது தான். அது இப்போ இதை நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், அங்கேயும் இப்படி தான் போர் அடிக்கும்னு ஒரு பயத்தில் நான் ராஜ்மோகன்ட்ட சொன்னேன். ஆனால் இதை ஒரு டக்குன்னு ஒரு, ஏன்னா சுந்தரன் ஒரு ஐடியா கொடுத்தாரு, ஏன் நீங்கள் அதை ஏதாவது ஈவெண்ட் பண்ணி ஜாலி பண்ணுங்க, அதான் ஆடிட்டோரியமில் நடக்குது இல்லை, இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் நீ அப்போ இருந்தால் என்ன பண்ணி அந்த மாதிரி எதாவது பண்ணு அப்படின்னாரு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டேஜிங் பண்ணி அதை தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவராக வந்து நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிற அந்த பொறுப்புன்னு டோட்டலாக எடுத்து பண்ணார். எப்போ வேணால் உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு நண்பராக இருக்கார், ரொம்ப நன்றிண்ணா. இந்த இடத்துலையுமே மிக அருமையாக தொகுத்து வழங்குறீங்க.
உங்களுடைய தமிழ் பேச்சுகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் என் தம்பி கதிர், மீசை முறுக்கிலேயே கதிர் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்போருந்து நான் வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், கதிர் நீ கன்ஃபார்மாக நீ ஸ்டார் ஆவ, நீ ஸ்டார் ஆவ அப்படின்னு அடிக்கடி நான் தான் சொல்லுவேன் கதிர்க்கு. உன் பின்னாடி ஒரு சர்க்கிள் கதிர், உன் பின்னாடி ஒரு சர்க்கிள் சுற்றுது கதிர், சர்க்கிள் சுற்றுது கதிர், எனக்கு தெரியுது அது அப்படின்னு. கதிர் வந்து ரொம்ப டிசர்விங், ஏன்னா நான் ரொம்ப நாள் கதிர் ஃபேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நட்பே துணையில் எது இது நடந்து அமையல சொல்லிட்டே இருப்பேன் கதிர் நான் ஃபேன் கதிர் ஃபேன் கதிர்னு. இந்த படம் வந்தப்போ அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு பிளாக் வந்து நான் ராணாட்ட சொன்னா, ராணா அந்த இடத்துல கதிர் வச்சிருந்தேன் நான் கன்ஃபார்மாக புல் ஆஃப் பண்ணிடுவான், ஒரு ஷா ஒரு சீனாலும் ஒரு டைலாக்னாலும் புல் ஆஃப் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னேன். ராணாவும் சரி ட்ரை பண்ணலான்ட்டு, ஆனால் ரொம்ப எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு கதிர் பண்ணது. கதிர் இப்போ தான் யூடியூப்குள்ளேயும் இறங்கி அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு. கதிர் வந்து கூடி சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார், கண்டிப்பாக போவேன் கதிர். ஏன்னா எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க இல்லை, எனக்கு உங்களை விட அதிகமாக நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பிரதீப் மாஸ்டர் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னாருன்னா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சானா வண்டி போயிட்டே இருக்கும், ரோல்னு முடிக்கிற வரைக்கும் டயர்டாகிடும் எங்களுக்குலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ரோலிங்க சொல்கிற ஒரே மாஸ்டர் இவராக தான் இருப்பார் நினைக்கிறேன். ஸ்டார்ட் கேமரா ரோல் அப்படிம்பாரு மாஸ்டர், ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. போன நட்பே துணையில் லைட்டாக முதுகு உடச்சி விட்டார், அதனால் இல்லை ரொம்ப இது பண்ணி இப்படி பண்ணவே கூடாது ஸ்டண்ட்டுன்னு ரொம்ப ஒரு பிடிவாதம் பிடிக்க, நான் உருட்ட போய் நீ என் ஃப்ரெண்டாக இல்லையா அப்படின்னு அவரை மிரட்டி அந்த பெட்லாம் தூக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு ஸ்டண்ட்டு பண்ணி அது ரொம்ப ஃபீல் பண்ணி பாவம் எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட வர திட்டலாம் வாங்கி எனக்காக எதுனாலும் வந்து தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு ஒரு சகோதரர் எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் ஸ்ரீஜித் பிரதர் முதல் படம், இது எங்களுக்கும் ஹேட்ரிக், ஸ்ரீஜித் பிரதருக்கும் எனக்கும் பிரதீப்புக்கும் எனக்கும் ஹேட்ரிக். ஸோ இது எங்களுக்கும் அவனி மூவிஸ்க்குமான ஹேட்ரிக். இதில் நிறைய பேர் தொடர்ந்து இந்த மூணு படங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஷாராக்கும் எனக்கும் ஹேட்ரிக், ஷாரானால் இன்றைக்கி வர முடியல. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஹேட்ரிக். ஸ்ரீஜித் பிரதர் தான் எங்கள் ரெண்டு படத்தோட கலரிஸ்ட், இந்த படத்தில் வந்து அவர் தான் எடிட் பண்ணார். எவ்வளோ பிஸியாக அவர் தெலுங்கு பண்ணுறாரு, மலையாளம் படங்கள் பண்ணுறாரு, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எப்போ வேணால் உரிமையாக நான் கால் பண்ணி தைரியமாக கேட்கலாம். உடனே கிளம்பி ஹைதராபாத், இந்த படத்தில் ஏதோ சின்ன பேட்ச் இது பண்ணுறதுக்குலாம் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்தார். ஸோ அந்த நட்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நான் இந்த சக்ஸஸ் மீட்டை நன்றி சொல்கிற மீடியா தான் பயன்படுத்திக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும், ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும், படத்தை பற்றியே நாங்கள் பேசி படத்தையே ப்ரொமோட் பண்ணுற ஒரு இதில் இருந்தோம். இன்றைக்கி அது ஜெயிச்சிருச்சு. அதுவும் இந்த மூணாவது படங்கிறது வந்து ஒரு ஆசைன்னு சொல்லலாம், ஹேட்ரிக் அடித்தா நல்லா இருக்குமேனு. ஆனால் அதை விட வந்து அதில் பயங்கர பயம் இருந்துச்சு, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா வந்து வாய் வர விட்டுட்டோம், ராணா சும்மா இருந்திருக்கலாம், ஆனால் ஹேட்ரிக் சூப்பராக இருக்கலன்னா மூணாவது ஒரே ப்ரொடியூசர் ஒரே அதே ஹீரோ ஹேட்ரிக் ஹேட்ரிக் ஹேட்ரிக்னு ஒன்று கிளப்பி விட்டோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, ஹேட்ரிக்கா அப்படின்னு ஓவராக வாய் விடுறோமே என்ன ஆகும் அப்படின்னு. இது ஜெயிச்சோன்னே ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு எனக்கு வந்து, இது ரொம்ப 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 தேங்க்ஃபுல் இந்த மொமெண்ட்டு. இந்த படத்தில் இருந்த எல்லாருக்கும் என்னால் பிரேமண்ணா பார்க்க இங்கேருந்து பார்க்க முடியுது, எனக்கு ஆக்சுவலாக ரோலிங் ஆகுது. பிரேம் பண்ணா இருக்காரு, அவர் தான் வந்து ஆர்ட் டிரெக்டர். அண்டு வாஞ்சி ப்ரோ, அவர் இன்றைக்கி நாங்கள் எப்படியாவது அவர் இந்த ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ண வைக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டோம், எல்லா லான்ச் ஈவெண்ட் எதுலேயுமே அவர் பேசலை, இன்றைக்கி ஒரு மாதிரி முதலே செட் பண்ணி பேச வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. ஸோ அவர் அவ்வளோதான் ப்ரோ, இப்படி பேசிட்டு அப்படியே மனசார பேசிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப இனிமையான, எப்போவுமே சிரிச்சுட்டே வந்து செட்டுக்கு வந்தால் பார்த்தோன்னே எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு. இது ஒரு அவருக்கும் இந்த ஒரு இந்த படம் முதல் படமாக அமைவது ரொம்ப சந்தோஷம். பிரதர் சத்யா நிறைய இதில் கதைக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்காருன்னு சத்யான்னு கேள்விப்பட்டிருக்கேன். சத்யா ரொம்ப டேலண்டடான ஸ்பான்டேனியஸாக விஷயங்களை வகுக்கக்கூடிய ஒரு செமையான டேலண்ட்டு. அவருக்கு ஒரு பயங்கர ரைட்டிங் ஸ்கில்லும் இருக்குது, அதையும் நீங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக வரும். ஸோ சத்யா பிரதரும் இந்த படம் முதல் படங்கிறது, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷ் மாஸ்டர் என்னுடைய சிங்கிள் பசங்களாகட்டும், பிரேக்கப் சாங் ஆகட்டும், எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் கவலையே படாமல் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப திடீர்னு ரொம்ப சேடாக வந்து நின்று, இது என்ன பிரதர் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி, நான் ஆக்சுவலாக நான் டென்ஷன் ஆகணும் என்னால் பண்ண முடியலன்னு. ஆனால் அவர் டென்ஷன் ஆவார், அவர் அவ்வளோ இது பண்ணுவார். ஸோ மாஸ்டர் வந்து என்னை வந்து பயங்கரமாக ஆட வச்சு, ஒரு ஒரு மாதிரி பிரேக்கப் சாங்கில் வந்து எல்லோரும் வந்து சூப்பர் ஆடுறீங்க ஆடுறீங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரில, நான் நார்மலாக ஆன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, மாஸ்டர் தான் ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. சிவராக் மாஸ்டர் என்னோடய முதல் படத்தில் எல்லா பாட்டும் அவர் கொரியோ பண்ணார், சென்டிமெண்ட்டாக அடுத்து இதுலேயும் நட்பே துணையிலையும் ஒரு பாட்டு பண்ணார், இந்த படத்துலேயும் ஒரு
பாட்டு பண்ணார். ஆக்சுவலாக சென்டிமெண்ட்ல அது அமைஞ்சிது, அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஸோ அவரும் நானுமே ஹேட்ரிக், எங்களுக்குமே ஹேட்ரிக். இந்த படம் இதில் வேலை செஞ்ச நிறைய பேருக்கு ஹேட்ரிக், இது எனக்கு மட்டும் ஹேட்ரிக் இல்லை. முருகானந்தன் அண்ணனும் கிட்டத்தட்ட ஹேட்ரிக் தான், ஏன்னா போன நட்பே துணையும் ஒரு 2-3 ஏரியா அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப அதுலேயும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஹேட்ரிக் வெட்டியாக அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து நல்ல படங்கள், ஜாலியான நல்ல விஷயங்கள்லாம் ஜாலியாக பேசக்கூடிய நிறைய படங்களை கொடுக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. இயக்கவும் ரொம்ப ஆசை, நடிக்கவும் ரொம்ப ஆசை, மியூசிக் பண்ணவும் ரொம்ப ஆசை, பாட ஆசை, ரேப் பண்ண ஆசை, எனக்கு எல்லாமே கனவு இருந்து நிறைய கனவு இருந்துச்சு, இன்றைக்கி எல்லாமே நிறைவேறுது. ஸோ எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணுன்னு ஆசை. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹிப்ஹாப் தமிழா இது வந்து ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். என் நண்பன் வந்து ஹிப்ஹாப் தமிழாங்கிறது ஒருத்தரில் ரெண்டு பேர், நானும் என் நண்பன் ஜீவாவும். பட் எந்த இடத்துலையுமே அவனை பற்றி பேசினாலும் கொச்சிப்பான், எந்த மேடைக்கும் ஏறவும் மாட்டான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மூன்றாவது வெற்றிங்கிறது நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து வெறும் கனவுகளை மட்டுமே வைத்து கொண்டு, வெறும் நட்பில் மட்டுமே நம்பிக்கை வைத்து கொண்டு வந்த இரண்டு நண்பர்கள். அந்த நட்பு வந்து இன்றைக்கி எங்களை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்குன்னா அது எனக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய நண்பனுடைய இது தான் அது முழு காரணமே. ஸோ இந்த ஹிப்ஹாப் தமிழாவின் முதுகெலும்பு என்னுடைய நண்பன் ஜீவா. இதை வந்து அவன் எப்படியும் யூடியூப்லேயோ இல்லை ஏதோ சில மோஸ்ட் ஆஃப் த இதில் எங்காவது ஒரு மூலையிலோ நின்று பார்த்துட்டு, இந்த ஒரு கார்த்திக் சார் படத்தில் ஒரு வரப்பான் அப்படி பிஜிஎம் வரப்போ ஒரு ஓரமாக நின்று அந்த மீட்டர்லேயே இது வரைக்கும் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அவனுடைய நட்பு இல்லாமல் ஹிப்ஹாப் தமிழா இல்லை, வெறும் நண்பர்களால் மட்டும் உருவானது, வெறும் அன்பால் மட்டும் உருவானது ஹிப்ஹாப் தமிழா. இன்றைக்கி அந்த ஹிப்ஹாப் தமிழாவை படிப்படியாக தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் கொடுக்குற அன்பு தான். உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா. நன்றி, வணக்கம். எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். யார் யாரும் விட்டு ஜூலி இருக்காங்க, ஜூலி நன்றி. இந்த படத்தில் பார்த்தீங்களா ஐஸ்வர்யா ஒளிஞ்சிட்டீங்க நீங்கள் நடுவில். ஸோ ஐஸ்வர்யா இப்போ ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க, இதே மாதிரி தான் ஆடியோ லான்ச்லேயும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, கடைசியாக வெளில வந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யா வந்து டான்ஸ் ஆடியே ஆகணும், அதை பண்ணி தான் ஆகணும். நானும் மாஸ்டரும் வந்து ரொம்ப இது பண்ணி அவங்க வந்து இல்லை நான் ஆடுவேன் பட் வந்து நீங்கள் இவ்வளோலாம் வந்து பில்டப் கொடுக்கக்கூடாதுன்னு, இல்லை நீங்கள் ஆட இதாகிடும் அதாகிடும் சொல்லி ஐஸ்வர்யா பயங்கர ப்ரெஷர் பண்ணி அவங்கள பிரேக்கப் சாங்கில் சூப்பராக ஒரு சீக்வன்ஸ் ஆடிருப்பாங்க. அது என்னன்னா அவன் வெறுங்காலில் வர ஆடணும் அந்த இது மண். ஸோ அது ஒரு காட்டுக்குள்ளே வர ஷூட் பண்ணோம், எதுவுமே அவன் முகம் சுழிக்காமல் எல்லாமே பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆடியோ லான்ச்சில் அந்த கர்டன் ரைசர் ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு என்டர்டெயின் பண்ணோம், ப்ரெஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க ஜென்ரல் நம்ம பேசுகிறத வந்து நம்ம அப்புறமா ஜெயிச்சா பேசிக்கலாம், இப்போ அவங்களை என்டர்டெயின் பண்ணணும், நீங்களும் ஆடிடுங்க அப்படின்னு ஜாலியாக சொன்னோம். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு போய் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணி ஸ்டேஜில் வந்து அன்றைக்கி ஆடினாங்க. ஸோ தேங்க்யூ ஐஸ்வர்யா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதே பங்க்சுவல்னா ஐஸ்வர்யா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. 9:00 கரெக்டாக 8:55 வந்து நின்றுடுவாங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் யாருக்குமே தொந்தரவு இல்லாத ஒரு இது. அதுவும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரீஷ்லாம் வந்து என்னையும் விஜயும் பார்த்தான்னா ஹீரோயின் வந்துடுறாங்க மேக்கப் போட்டு கரெக்டாக, இவனுக்கு ரெண்டு பேரும் பாரு இங்கே நின்று கதை பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு வந்து எங்கள் முன்னாடியே காதில், அண்ணா நீங்கள் இருக்கு சாரி நான் பார்க்கலண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை காதல் உள்ள மாதிரி பேசிட்டு போவோம். அப்புறம் என்னோடய காஸ்ட்யூம் டிசைனர் பிரீத்தியை மறந்துட்டேன், ரெண்டு படமாக நல்ல மொதல் படத்தில் நானே எடுத்து ஜாலியாக போட்டுக்கிட்டேன், என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி ஜாலியாக நடிச்சிட்டேன். நடந்த ரெண்டு படமாக ரொம்ப டெய்லர் மேடாக இது போடுங்க இது போடுங்க இந்த லைட்டில் இது போட்டால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நான் அழகாக தெரியணும்னு அவங்க ரொம்ப மெனக்கெடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்களோடய இபி மணி சார் இருக்கார், அவரும் அதே மாதிரி தான் ஒரு ஓரமாக உட்காந்து நாங்கள் எங்கள் வெற்றி அவரும் ரசித்து கைத்தட்டி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த படம் ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் பேடாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லோரையும் இது பண்ணிட்டேன், முதல் நன்றி அவங்களுக்கு தான் நான் சொன்னேன், அதாவது என்னுடைய ரசிகர்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் நீங்கள். அப்புறம் இதெல்லாம் எங்கள் கனவெல்லாம் பவர் பண்ணேன் எங்களுடைய ப்ரொடியூசர், அவங்க தான் ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் அ வெரி வெரி எமோஷ்னல் மூமெண்ட், ரொம்ப வந்து ஏதோ பல என்ன நிறைய என்னென்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டோம், காதில் கேட்டோம், அண்ணன்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து ஒரு மாதிரி இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா இல்லை இது ஒர்க் ஆ நிறைய ஒரு இதை தாண்டி ஒன்று வந்து ஜெயிச்சனால இது இந்த இந்த இடம் வந்து இப்போ இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. என் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு இங்கே நிறைவேறியிருக்கு. ஸோ நன்றி, தேங்க்யூ. இறுதி இந்த மாதிரி ஒரு சினிமா மேடையில் பேசி பல வருடங்களாவது வேறு மேடையில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கு இப்போ எனக்கு இந்த மேடையில் பேசும்போது. அவ்னி
சினிமாக்ஸ் அல்லது அவ்னி மூவிஸ், இது அவ்னி சொல்லும்போது இது முழுக்க முழுக்க எங்களுடைய கனவு, நானும் சுந்தர் சார் அவளுடைய கனவு. சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கணும், ஏன்னா வேற தொழில் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நான் சினிமாவில் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் இருக்கிறதுனால, சினிமாலேயே வளர்ந்ததுனால வேற பிஸ்னஸ் பண்ண சொன்னாக்க தெரியாது. என் கணவரும் அப்படி தான், சினிமாலேயே இருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு தொழில் இருக்கணும், நமக்குன்னா ஒரு கம்பெனி இருக்கணும், நம்ம கீழே ஆளுங்க வேலை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா தான். அதனால தான் எங்கள் கம்பெனி சினிமா சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் இருக்குது, அவ்னி மூவிஸ், அவ்னி சினிமாக்ஸ் அல்லது அவ்னி டெலிமீடியா. இன்னைக்கு எல்லாரும் என்னை வந்து வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க, புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்களுக்கு போகிற செக்ல என் கையெழுத்து இருக்கும், நேரத்துக்கு போயிடும் கையெழுத்து இருக்கும். ஆனால் அவ்னி குரூப் எங்களுடைய கம்பெனியுடைய சக்சஸ்க்கு முழுக்க முழுக்க காரணம் என் கணவர் சுந்தர் அவர்கள் மட்டும்தான். ஐ வில் நாட் டேக் த கிரெடிட் ஃப்ரம் ஹிம். ஏன்னா சில நேரத்தில் எனக்கு வேலை கொடுப்பாரு, கடைசி நேரத்தில் இன்னைக்கு காலையில் தான் அவர் ஷூட்டிங்க்கு, அரண்மனை 3 ஷூட்டிங்கு கிளம்பியிருக்காரு. நேற்று காலையில் தான் என்ன காஸ்டியூம்ஸ் வேணும்னு நான் சொல்லியிருக்கிறாரு, ஓடிக்கிடி என்னென்ன காஸ்டியூம்ஸ் வேணும். அது வந்து அவர் வந்து காஸ்டியூம்ஸ் ட்ரை பண்ணி, இது சரியில்லை, இது நல்லா இருக்குது, அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு நாள் முழுக்க போயிடும். ஸோ ஹி டேக்ஸ் மீ ஃபார் கிராண்டட் அட் டைம்ஸ். பட் என்னென்னா, சினிமா நேசிக்கிறோம், சினிமாவை தான் எங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாமே, பிரெட் பட்டர் ஜாம் எல்லாமே சினிமாவில் தான் வருது. ஆனால் உண்மையில் சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறோம். ஒவ்வொரு படமும், எங்கள் படமும் இல்லை, வெளியில் எந்த படமும் இருந்தாலும் எல்லா நல்ல படங்கள் ஓடணும், எல்லா ப்ரொடியூசர்ஸ் லாபம் சம்பாதிக்கணும், எந்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது அப்படி தான் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். ஆதி எப்படி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆனார், அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் கேம் ஆல்டுகெதர். ஆக்சுவலி எங்கள் சின்ன பொண்ணு அனந்தித்தா தான் ஃபர்ஸ்ட் ஆதியோட ஃபேன் ஆனா, யூடியூப்பில் பார்த்து 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 ஆதியோட ஃபேன் ஆனா. ஸோ இவர் வீட்டில் வந்து பார்த்தா அனந்தித்தா எப்போவுமே ஆதியோட சாங்ஸ் கேட்டுட்ருப்பா. ஸோ இவர் கேட்டார் வீட்டில், அனி பாப்பா யாரும் ஆயிடுன்னா, ஆதிப்பா ஹிப்ஹாப் தமிழா, ஹீஸ் அ கிரேஸ், ஹீஸ் திஸ், ஹீஸ் தேட்னா. சரி பேசலாமே, ஒரு சாங்க்கு ஆரம்பிச்சோன்னே அப்புறம் தான் போத்திட்டு பாப்பா நீ ஃபுல்லாக படம் பண்ணு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையில் ஒரு கோயம்புத்தூர்கின்காரங்க, கோயம்புத்தூர்காரன் கூட நான் வந்து 25 வருஷமாக வளர்ந்துட்டுருக்கேன்னா, அவர் வந்துட்டார் எங்கள் குடும்பத்தில், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் உட்காந்தாங்கன்னா எனக்கு ஒரு சக்லத்தி கிடையாது, ஆனால் இருக்கிற சக்லத்தி அது மட்டும்தான். ஏன்னா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நேரமே தெரியாது. பார்த்தா ரெண்டு பேரும் 12 மணிக்கு பேசிட்டு இருப்பாங்க, 2 மணிக்கு தூங்கி தூக்கத்தில் முழிச்சு பார்த்தா இவர் பேசிட்டு இருப்பாரு சோஃபாவில் உட்காந்துட்டு. யாரோட பேசிட்டு இருக்காருன்னா ஆதியோட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் நைட் பேர்ட்ஸ், நைட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பாரு. எனக்கு காலையில் வந்து எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பட் ஐ திங்க் அவங்களுடைய பேட்டர்ன் அப்படி இருக்கிறதுனால, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கிறதுனால அவங்க சக்ஸஸ் ஃபார்ம்ல அவங்களால க்ரியேட் பண்ண முடியுது. நான் இந்த மேடையில் நன்றி சொல்லணும்னா தி என்டையர் டீம், தனித்தனியாக எல்லாருக்கும் நன்றி சொன்னாக்கா நேரம் அதிகமாயிடும், பட் தி என்டையர் டீம் ஆஃப் நான் சிறுத்தால் இந்த டீமுக்கு. இது அவ்னி மூவிஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபுல் படத்தை, ஏன்னா யாருமே நான் வந்து செட்டில் யாருமே நான் பார்த்துருக்க மாட்டாங்க, நான் செட்டுக்கே போனதே இல்லை. நான் சிறுத்தால் ஷூட்டிங்கும் சரி, ஐ திங்க் உங்களுடைய ப்ரீவியஸ் படம் நட்பே துணையும் சரி, அதுக்கு முன்னாடி நான் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதே கிடையாது. ஸோ அதனால தான் லொக்கேஷனில் யார் யார் இருக்காங்க அதே தவிர எனக்கு யாருமே தெரியாது. பட் இந்த படத்துலையும் வந்து அப்படி தான் செட்டுக்கு போனதே கிடையாது. ரவிக்குமார் சார் அஃப்கோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரவிக்குமார் சார் அண்ட் மீ, வி டேட் லாங் 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 அகோ, அந்த ஒரு நட்பு எங்களுக்கு தனி இருக்கு. ஐ திங்க் தி என்டையர் டீம்ஸ் டிசர்வ்ஸ் திஸ் சக்ஸஸ், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் ஆதி சொன்ன மாதிரி நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, என் கணவர் ஆதி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ஆதி ராணா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ராணா வந்து அவங்க டீம் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, என்டையர் டீம், தி கோ ஸ்டார்ஸ், கோ ஆக்டர்ஸ் எல்லாரும் லொக்கேஷனில் ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, ஐ திங்க் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை சொல்லுவோம். அந்த நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை தான் இந்த வெற்றிக்கு காரணம்.
So my congratulations to the entire team and Rockford Entertainment, Murugananthan, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. ஸோ அதனால தான். அண்ட் சம் ஆஃப் அவர் ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஹியர், லைக் ஷாரா இங்கே இல்லை, முனிஷ்காந்த் இங்கே இல்லை, யோகி பாபு இங்கே இல்லை. ஐ மஸ்ட் சே யோகி பாபு வந்து இவர் வர ஃபோன் பண்ணார், ஒரு கேரக்டர் இருக்கார் யோகி பாபு பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து பிஸியஸ்ட் ஆக்டர் தமிழ் சினிமாவில்னா யோகி பாபு. ஆனால் இவர் ஃபோன் பண்ணோன்னே, அண்ணா எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வரேன். அவர் இம்மீடியட்டாக வந்துட்டார். அவ்வளோ பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக டேட்ஸ் கொடுத்துட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு போனார். ஸோ இந்த மேடையில் நிச்சயமாக யோகி பாபுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் எவ்ரி ஒன் படவா கோபி சார் சீன்ஸ் அண்ட் வந்தோடனே ரவி மாரியா சார் கிட்ட, சார் அந்த டயலாக் சொல்லி காட்டுங்க எனக்கு முதல்ல சொன்னேன் நான். ஸோ ஐ திங்க் அந்த எல்லாரும் வந்து இன்வால்வ்ல எவ்வளோ அழகாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்துருக்குறாங்க. அவ்னி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும், எங்களோட டீம் பொறுத்த வரைக்கும், எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸாக இருக்கணும், ரொம்ப கருத்து சொல்லணும், நிறைய ப்ரீச்சிங் இருக்கணும். இல்லை வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, மறுபடியும் சினிமா தியேட்டரில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வச்சுட்டு மறுபடியும் தியேட்டரில் போய் கஷ்டங்கள் தான் பார்க்கணுமா? அப்படி இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி ஃபுல்லாக, ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம் போயிருக்குன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க, சார் இப்போ தான் சினிமா தியேட்டரில் மல்லிப்பூ வாசனை எல்லாம் எங்களுக்கு தெரியுது சார், ஏன்னா அவ்வளோ லேடிஸ் வராங்க, ஃபேமிலி ஃபுல்லாக வருது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ சக்ஸஸ் ஃபார்முலா டு அஸ். அண்ட் டெஃபினட்டாக ரசிகர்கள் இல்லைன்னா இந்த சக்ஸஸ்க்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும், இந்த சக்ஸஸ்ஸை இருக்காது. ஸோ எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நன்றி, கிரிட்டிக்ஸ்க்கு நன்றி. ஏன்னா அவங்க தவறு எழுதும்போது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு தோணும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா சம் பீப்புள் லைக் இட், சம் பீப்புள் டோன்ட் லைக் இட், பட் அதுதான், தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்துடைய அழகு அதுதான். எல்லோரும் ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் மைனஸ் இருக்கணும், கிரிட்டிசிசம் இருக்கணும், ஊழல் இருக்கணும், பிரச்சனைகள் இருக்கணும், அப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய அரசியல் மேடைனா பேச்சு வேறு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப மெலோடான் ஆயிருக்கேன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஜோக் வீட்டில் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க. என் கணவர் 25 வருஷமாக வாழ்ந்ததுக்கப்புறம் சுந்தர்சியாக மாறிட்டுருக்கிற குஷ்பு வைப்பார். ஸோ இப்படி தான் டயலாக் வீட்டில் கிண்டல் அடிச்சிட்ருப்பாங்க என் பசங்களும் சரி எல்லோரும் சரி. ஸோ ஐ திங்க் என்னுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் ஐ திங்க் என் கணவர். அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவர்னால தான் நான் இந்த மெடலில் நிற்கிறேன். அவர் இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த மரியாதை. நான் வந்து என்ன பேர் பணம் புகழ் நான் சம்பாதிச்சாலும் ஐ திங்க் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது அவர் முன்னாடி வரமாட்டார், பின்னாடி இருப்பார். ஆனால் நான் தைரியமாக ஏன் முன்னாடி போயிட்டுருக்கேன், அதுக்கு காரணம் வந்து எனக்கு நான் விழுந்தாலும் என்னை பிடிக்கிறதுக்கு பின்னாடி அவர் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன். ஸோ இந்த மேடையில் என் கணவருக்கு நன்றி சொன்னால் தப்பாக இருக்குமா சார்? இல்லை இல்லை, ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர் சி. சார் உடல் உடல் இல்லை சார், உடல் சார் சார் அது சார் ஊழல் இருந்தாலும் தப்பே இல்லை சார். இன்றைக்கி என்ன ஊழல் இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறது இல்லையே. பட் ஐ திங்க் எல்லாமே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ. இல்லை ரவி சார் வந்து இது வரைக்கும் பிரச்சனையே வரல, சார் பற்றி நல்லா தெரியும் எனக்கு. பட் தேங்க்யூ, தேங்க்யூ ஒன் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ எங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்கு. இபி எங்கள் இபி வந்து மிஸ்டர் மணிவண்ணன், த மெயின். எங்களுடைய டீமில் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை. அவங்க வந்து நாங்கள் கம்பெனி சார்பாக பெங்களூர் அமைச்சிருக்கோம். மிஸ்டர் மணிவண்ணனுடைய பெட்டர் ஹாஃப் மிஸ்ஸஸ் ராஜபிரியா மணிவண்ணன், அவங்க தான் எங்கள் டீமோட வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய வில்லனாகவே பார்ப்பாங்க எல்லாரும் ராஜபிரியாவை. ஆனால் கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு வில்லன் இருந்தால் தான் எங்களால் ஊறுபட முடியும், எங்களால் அழகாக கம்பெனி நடத்த முடியும். யாராவது ஒருத்தர் கெட்டு பேர் வாங்குகிறோம், அந்த கெட்ட பேர் வாங்குறதுக்கு மிஸ் ராஜபிரியா மணிவண்ணன் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஃபார் பீங் ஆல்வேஸ் வித் அஸ் அண்ட் எவ்ரிபடி. இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்களுக்காக வந்திருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் திஸ் சக்ஸஸ்
does not belong to one person. Naan Sirithal, the success belongs to everyone in the team. And Aadhi, thank you for the hat trick. Thank you very much. Nandri.